வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கமல்ஹாசன் நடிச்சிட்ருக்க இந்தியன் 2 படத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெட் ஸ்பைடர் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியன் 2 படத்தில் வர்ம சண்டை காட்சிகளில் 90 வயது முதியவராக கமல்ஹாசன் நடிச்சிட்ருக்காரு. கமல்ஹாசன் இந்தியன் 2 படத்தில் நடித்து வருகிறார். கதாநாயகியாக காஜல் அகர்வால் நடிக்கிறாங்க. சித்தார்த், விவேக், பாபி சிம்மா, ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர் ஆகியோரும் படத்தில் இருக்காங்க. வித்யுத் ஜம்வால் வில்லனாக வருகிறார். முதல்கட்ட படப்பிடிப்பு சென்னை பூந்தமல்லி அருகே உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் நடந்துச்சு. அதன் பிறகு தியாகராய நகரில் உள்ள சிறிய ஹோட்டலில் படப்பிடிப்பை நடத்தினாங்க. தொடர்ந்து ஹைதராபாத்திலையும் ராஜமுந்திரி சிறையிலையும் முக்கிய காட்சிகள் படமாக்கப்பட்டன. பின்னர் படக்குழுவினர் போபால் போயிருக்காங்க. அங்கு 2000 துணை நடிகர்களுடன் பிரம்மாண்ட சண்டை காட்சியை இயக்குனர் சங்கர் படமாக்கினார். அடுத்த கட்ட படப்பிடிப்பை தைவானில் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதுக்காக கமல்ஹாசன், காஜல் அகர்வால் உள்ளிட்ட படக்குழுவினர் தைவான் புறப்பட்டு செல்கிறாங்க. அங்கு 1 மாதம் படப்பிடிப்பு நடக்க உள்ளது. இந்தியன் படத்தில் கமல்ஹாசனின் சேனாதிபதி கதாபாத்திரம் 60 வயது முதியவராக இருந்துச்சு. இந்தியன் 2 படத்தில் 90 வயது முதியவராக கமல்ஹாசன் வராரு. இதுக்காக வெளிநாட்டு மேக்கப் கலைஞர்களை வச்சு வயதான தோற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. மேக்கப் போட பல மணி நேரம் ஆவதாக கூறப்படுகிறது. 90 வயது கிழவர் வேடத்தில் வரும் கமல்ஹாசனின் மர்மக்கலை அதிரடி சண்டை காட்சிகள் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் உருவாகி உள்ளது அப்படின்னு படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.